Hi friends, welcome to my channel Technical Motor Pumps. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரஷர் சுவிட்ச் எப்படி செட் பண்ண போறோம். பிரஷர் சுவிட்ச் எப்படி செட் பண்ணனும் அதோட கிளாரிஃபிகேஷன் அது எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணனும்ன்றதுக்காக இந்த வீடியோ பண்ண போறங்க. லாஸ்ட் வீடியோல நான் வந்து அது கிளியரா சொல்லலாம் உங்ககிட்ட. அதுக்காக இந்த வீடியோ செய்றேன். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் வந்து டாப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்டா இன்ஃபர்மேஷன் வந்துரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பிரஷர் செட்டிங்கோட பேசிக்கான கால்குலேஷன் வந்து உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஃபர்ஸ்ட் ரேஞ்சுங்க, டிஃபரன்ஸ், பிரஷர் டேங்கோட பிரஷருங்க, இது மூணுமே வந்து நீங்கள் கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். 4 bar ப்ரெஷர் வந்து நீங்கள் ப்ரெஷர் சுவிட்சில் ப்ரெஷர் செட் பண்ணியிருக்கீங்கன்னா 1.5 bar ப்ரெஷர் வந்து டிஃப்ரென்ஸ் வைக்கணுங்க. 4 bar பம்ப் ஆஃப் ஆயிடுச்சுன்னா 1.5 bar வந்து குறைஞ்சா மோட்டர் ஆன் ஆகிடும். அப்போ வந்து பைப்லைனில் 2.5 bar ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகும். 2.5 bar ப்ரெஷர் பைப்பில் மெயின்டைன் ஆகிறதுனால நீங்கள் வந்து ப்ரெஷர் டேங்கோட வேல்யூ வந்து 2.2 தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா 2.5 bar ப்ரெஷரே வச்சிங்கன்னா பம்பு வந்து ஆன் ஆகாது. அதனால் பைப்லைனில் வந்து 2.5 bar ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுதுன்னா அதுலேருந்து ஒரு 0.2 bar ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3.5 bar ப்ரெஷர் நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்கீங்கன்னா 1.2 bar வந்து டிஃப்ரெண்ட் இருக்கணும். அப்போ வந்து 3.5 பம்ப் ஆஃப் ஆயிடுச்சுன்னா 1.2 வந்து மோட்டர் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பம்ப் ஆன் ஆகிடும். பம்ப் வந்து 2.3 வந்து உங்களுக்கு ஆன் ஆகும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் அதுலேருந்து ஒரு 0.3 bar ப்ரெஷர் வந்து குறைச்சி 2 bar வந்து டேங்கில் மெயின்டைன் ஆகிற மாதிரி வைக்கணுங்க. அதே மாதிரி 3 bar ப்ரெஷர் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்கன்னா 1 bar ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட் கொடுக்கணுங்க. உங்களுக்கு வந்து 3 bar வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா 1 bar பம்ப் ஆன் ஆகும். அப்போ வந்து பைப் லைனில் 2 bar ப்ரெஷருன்றது மெயின்டைன் ஆகும். ப்ரெஷர் டேங்கில் வந்து 1.8 bar ப்ரெஷர் தான் வைக்கணும். இப்போ வந்து ப்ரெஷர் சுவிட்ச் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி வந்து செட் பண்ணுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதாங்க டான்ஃபாஸ் கம்பெனிங்க. டான்ஃபாஸ் கம்பெனி தான் வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் பூஸ்டர்னாலே உங்களுக்கு இந்த சுவிட்சு தான் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு இது தெரியாது. சிம்பிளுங்க, சிம்பிள் லாஜிக் தான் இது. பேசிக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் பூஸ்டருக்கு ப்ரெஷர் சுவிட்சு ஈஸியாக செட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் எப்படி சப்ளை கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா 3 கனெக்டர் இருக்குங்க. உள்ளே ஃபஸ்ட் இருக்கிற கனெக்டர் டம்மிங்க, 2வதில் வந்து நம்ம லைன் இன்கமிங் கொடுக்கணும், 3வதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மோட்டருக்கு கொடுக்கணுங்க. நியூட்ரல் வந்து டைரெக்டாக மோட்டருக்கு போயிடும். ஃபேஸ் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரேஞ்ச் டிஃப்ரென்ஸுங்க, ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை எப்படி செட் பண்ணுன்றது. இது வந்து நம்ம எப்படி அது அட்ஜஸ்ட் பண்ணுன்றது தெரியாது நிறைய பேருக்கு. அதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த சென்டர் ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா இது வந்து அதோட லாக்குங்க. நம்ம 2 ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த லாக் பிளேட் எடுத்தால் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்க்ரூ கட்டினீங்கன்னா அந்த பிளேட்டுன்றது செப்பரேட்டாக வந்துடும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டு தனியாக எடுத்துட்டோங்க, தனியாக எடுத்து ஓரம் வச்சிட்டோம். இப்போ வந்து ரேஞ்சுன்றது எப்படி செட் பண்ணோன்னு சொல்கிற பாருங்கள். இந்த ஸ்டார் ஸ்க்ரூ தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸ்டார் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரேஞ்சுன்றது அட்ஜஸ்ட் ஆகும். அது வந்து நீங்கள் 4 bar 4 bar வைக்கிறீங்களா இல்லை 3 bar வைக்கிறேன்றது உங்களோட சாய்ஸ். அது சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த ஸ்டார் ஸ்க்ரூ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் எப்படி செட் பண்ணுன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மைனஸ் ஸ்க்ரூ தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு 4 bar வச்சுருக்கீங்கன்னா 1.5 bar வந்து டிஃப்ரென்ஸ் வைக்கணும். 3 bar வச்சுருக்கீங்கன்னா 1 bar வந்து டிஃப்ரென்ஸ் வைக்கணுங்க, ஓகேங்களா? ரேஞ்சுக்கு வந்து இந்த ஸ்க்ரூங்க, டிஃப்ரென்ஸுக்கு வந்து மைனஸ் ஸ்க்ரூங்க. எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த லாக் பிளேட் வந்து கண்டிப்பாக போட்டு நீங்கள் வந்து அந்த சென்டர் ஸ்க்ரூ வந்து கம்பல்சரி டைட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம வச்ச ப்ரெஷர் வந்து மாறாதுங்க, கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நம்ம என்ன ப்ரெஷர் செட் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரெஷரே அப்படியே இருக்குங்க. மறுபடியும் நம்ம வந்து அந்த லாக் பிளேட்டு கழட்டி அட்ஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ரெஷர் அப்படியே மெயின்டைன் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எந்த வீடியோ இருந்தாலும் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.